There's one sky, one earth, one sun, one moon, one father, one mother. For me, it's one girl. She's my love. She's my life. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நமது மருத்துவக் கல்லூரியின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறேன். நமது கல்லூரியின் டீன் திரு ரத்னசாமி அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற ஹிஸ் எக்ஸலன்சி தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்களே, மாணவ மாணவிகளே, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று ஒரு கவிஞர் சொல்லியிருக்கின்றார். அதை உண்மை என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் டாக்டர் ஜீவா முத்துசாமி அவர்கள். தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஜீவா என்ன கிடைக்கல, சீக்கிரம்டா. காதல் கருமா கன்றாவி. இந்த பாராட்டு விழாவின் நோக்கம் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் டாக்டர் ஜீவா முத்துசாமியின் மருத்துவ சாதனைக்காக என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஹலோ. அவர் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் இந்திய மருத்துவத்துறைக்கே பெருமை சேர்த்திருக்கிறார். டாக்டர் ஜீவா முத்துசாமி அவர்களுக்கு இளம் மருத்துவ சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்க மேதகு இந்திய ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். என்ன அழகா சொல்லிருக்கான்ப்பா கண்ணதாசன். எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். தம்பி, ஏமாத்திர பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் எல்லா ஒயிட் சாப்பும் ஃபுல்லா தாண்டா இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் உலக நாடுகளில் உள்ள அனைத்து துறைகளிலும் இந்திய இளைஞர்களின் அறிவும் உழைப்பும் தேவைப்படுகிறது.
இஸ் எ குட் டே. ஐ அம் கெட்டிங் an award. அந்த வகையில் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் டாக்டர் ஜீவா முத்துசாமியின் மருத்துவ சேவை மகத்தானது. இன்று இளம் மருத்துவ சாதனையாளர் விருது பெறும் டாக்டர் ஜீவா முத்துசாமியின் சாதனைகளை பாராட்ட நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அவரது சாதனைகள் மகத்தானது, மறுக்க முடியாதது, மறக்க முடியாதது, குறிப்பாக என்னால் மறக்க முடியாது. அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களின் சார்பாக அவரது தாயார் இந்த விருதினை பெற்றுக் கொள்வார். இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லம்மா, நமது நாட்டுக்கே பெருமை. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பழகித்தான் பார்க்க போனா போக்கு செல்லும் தோழிதான் தெருவெல்லாம் மதுரத்தான்.
அன்புக்குரிய தமிழ் நேயர்களே, மாலை வணக்கம். லண்டனில் இருந்து ஒளிபரப்பாகும் சன்ரைஸ் ரேடியோவின் இதய ஒளி நிகழ்ச்சி வழியாக உங்களுடன் கலந்து உரையாடிக் கொண்டிருப்பது உங்கள் ரவி சர்மா. இன்றைய இதய ஒளி நிகழ்ச்சியில் காதலில் தோல்வி அடைந்தவர்களின் இதய வலியை பற்றி பேச போகிறோம். நிகழ்ச்சி தொடங்கியவுடன் ஒரு நேயர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருடைய இதய வலி என்னவென்று கேட்போமா? வணக்கம் அன்பரே, எங்கிருந்து அழைக்கிறீர்? வணக்கம், நான் முகிலன், லண்டனில் இருந்து கதைக்கிறேன். இன்றைய காதலர்கள் காதலித்து விட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாமல் அதில் தோல்வியுற்று தற்கொலை செய்து கொள்வது குறித்து உங்கள் கருத்து என்ன முகிலன்? வாழும் போது ஒன்று சேர முடியாம சாகும்போது ஒன்று சேர்ந்தாங்கல்ல, அப்பவே அந்த காதல் வெற்றி அடைஞ்சு. முகிலன், உங்கள் கருத்துக்கு நன்றி. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. அது அன்றைக்கே எழுதப்பட்டது முகிலன். காதல் தோல்விக்கு தற்கொலைதான் முடிவு என்றால் இந்த உலகத்தில் பல பேர் உயிரோடு இருக்க இயலாது. இருந்து வந்த நேயருக்கு என்ன மனத்தாக்கமோ, அவரின் இதய வலியை நீக்க எங்கள் இதய ஒளி நிகழ்ச்சியில் இருந்து இதோ கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. சிறந்த விமர்சனம் எழுதும் இரு நபர்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்கிறது. உங்கள் விமர்சனங்கள் எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி இதய ஒளி, சன்ரைஸ் ரேடியோ, லண்டன். நன்றி நேயர்களே, நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு இனிய மாலை பொழுதில் சந்திப்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி சர்மா. What is this? I don't know. Going on here? Where's Raj? Call him in, damn it! Anga patta bullet inga padrathukku romba neram aagadhu. But adhu enakku pidikkadhu. Drogam pandrathu. Adhuvum nambikkai drogam pandrathu. Or Indian ah irundhukittu innoru Indianukku drogam pandrathu enakku pidikave pidikkadhu. $1 million.
மா குணா, குணா வரங்க. இந்த மனுஷத்துக்கு வேற வேலையே இல்ல. இந்த பாரு, உனக்காக பெரண்டை அரைச்சு உருண்டையாக்கி வச்சிருக்கிறேன். இந்த வாயில போட்டுக்க. இந்த காஃபி டீன்னு கண்டத குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. இதே வேலையா போச்சு. ஒரு இலை தலை விடுறது இல்ல. ச்சே, இது மனுஷன் சாப்பிடுவாங்களா? முதல்ல அந்த உரலை தூக்கி பழைய பேப்பர் கரெக்டா போடணும். என்னமா நித்யா, எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமாப்பா. வெரி குட். என்ன படிக்கிற, சயின்ஸா? ஆமாப்பா. இதோட பெரிய தலைவலி. அந்த தலைவலிக்கு தான் இந்த கஷாயம். பாத்தியா, குடுக்கவே இல்ல, அதுக்குள்ள வாந்தி எடுக்கிறிய. என்ன குணசுந்தரி, உனக்கும் இன்னைக்கு கஷாயமா? ஐயோ, டெய்லி இந்த உருண்டையும் கஷாயத்தை கொடுத்து மனுஷனை கொல்றாங்கப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு ஐடியா. தங்கிடுவேன். என்ன தெரியும் மூலிகை வைத்தியத்தை பத்தி? இந்த மூணா சாணம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற? உன் பையன் MBBS படிக்கிறதெல்லாம் பெரிய கொம்பரா. சோத்து கத்தாழையோட பவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அதுல வளர்ந்த உடம்பு இது இன்னும் வஜ்ர மாதிரி இருக்கு பாரு. யாருக்கு டாடா காட்டுற? கேஸ் லீக் ஆகுதுங்க, போய் மூடிட்டு வா. அங்க இல்ல. வரும்போது கவரோட வருவான். உனக்கு என்னடா தெரியும் லண்டன் சன்ரைஸ் எஃப்எம் பத்தி? ஹேய், அங்க போய் ரா பிரஸ் போட்டு ஒரு வண்டி வருது. உள்ள ஒரு பொண்ணு வேற இருக்கு. சன்டிவி தான், சன்டிவியே தான். இருடா, பரவாயில்லை, அடங்கடா, உள்ள தாங்க முடியல. ஹாய் गाइस, ஹாய். நாங்க HIV விழிப்புணர்வு முகாம்ல இருந்து வரோம். பீச்சா, நிக்கல நிக்கல. உன்னை கேட்டாங்களா? உனக்கு தான் ஒண்ணுமே இல்ல இல்ல. செத்த பொத்துன்றுங்க. காதலிக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிறது பத்தி உங்க ஒபினியன் என்ன? தப்பே இல்ல. இது உங்க கருத்தா? இல்லங்க இல்லங்க, மேடம் சொன்ன கருத்து. ஓகே, உங்களோட கருத்து என்ன? காதலிக்கிறது தப்பு இல்ல மேடம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கறத கண்டிப்பா தப்பு. மனசு மனசு ஒத்து போய் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல. நீங்க 1000 தான் காரணம் சொல்லுங்க மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கறது கண்டிப்பா தப்பு தான். ஓ, குட் ஆன்சர். இன்னைக்கு இந்தியாவுல காற்று விட வேகமா எய்ட்ஸ் பரவிட்டு இருக்கு. As a medical student, உங்களோட opinion என்ன? யாருக்கு அறிவே கிடையாது மேடம். நம்ம அரசாங்க எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க, யாரு கேக்குறா? என்ன தவிர விழிப்புணர்ச்சி வேணும். அத நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா. இதோ ஈஸ்வரோ. ஓ மை காட். நீங்க என்ன சொல்றீங்க? விபச்சாரத்தை தொழில் அங்கீகரிச்ச நாட்டுல கூட எய்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. கலாச்சாரம், கற்பு, கண்ணகைன்னு பேசிட்டு இருக்கிற நம்ம நாட்டுல தான் நாளுக்கு நாள் எய்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அது காரணம் ஒழுக்கம் போயிடுச்சு, விழிப்புணர்ச்சி இல்ல. வாவ், சூப்பர். Anyways, nice to meet you all. Hope to see you soon. Bye. Bye. எங்களு டிவில காம்பேடா. In the exocardia, there is AV, ventricular atrial concordance, but the great arteries may be transposed. The transposition of great arteries may lead to most of the symptomatic complications. Excuse me ma'am. Yes. I'm Shweta. I'm coming from Delhi. New admission. You may go and take your seat. Thank you. இவன் தான் ட்ரான்ஸ்ஃபர் சொல்றா. ரிப்போர்ட் மாதிரி வந்து நம்மளே கிராஸ் ஆலடா. Hi. Hi. You're so sweet. Thank you. எங்கூர் பட்டு கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம்யா. வல்லாரலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? அந்த ஆளுடைய கல்லுங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத, உன் முகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது. தென்னா மூணு புல்லு விடாம ஓடுதுன்னு.
வாயத்தர லேகியை வைக்கிறப்ப வாங்கின வாட்சி. நர்ஸ் அந்த போலிபி என்னடு குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடிஞ்சு ஒரே என்ன செய்து உடம்புக்கு ஒரே வயிற்று வலிங்க. வகுத்து வழியா எவன் நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. இன்னைக்கு திருப்பதி போறையா? ஒலி ரொம்ப அதிகமாயி போச்சையா? அட ரொம்ப வலி எடுக்கும் போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயிற்று வலிக்காகதான் பெருமாள் கும்பிட்டு போற. அதுதான் நேத்து கடன். நேத்தி கடனா? சரி சரி, ஒண்ணு பயப்படாதீங்க, நல்லா செக் பண்ணிடலாம். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி, இந்தியா காட்டுல குதிரை ஓடுற சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் 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 தான் கேக்கும். இது என்ன கடப கடப கடபக்குன்னு கேக்குது? எது பதட்டமா இருக்கியா? ஆமையா, ஏதோ அவமானி பயமா இருக்க. ஐயா, இந்த சிகிச்சை மண்ணே சிங்கார இருக்கும் போது ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? கண்ண துற. ஆ, இந்த கண்ணு. வாயப்பட. வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா? மோசம் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்க எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதுன்னு டாக்டர் கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியும். எப்படி நர்ஸ், நாளை கூட்டி போய் நல்ல மோசம் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார், அது இங்க எடுக்க வேண்டியது இல்ல சார், நானே எடுத்து கொண்டு வந்துட்டா. கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் கேப்ரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். சரிடா, வெயிடா வெயிடா. ஓகே ஓகே. Damn it. Crap. அன்புக்குரிய லண்டன் சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கு மாலை வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Excuse me, system. Sorry, sir. ஒரு 5 minutes wait பண்ணுங்க. Sure. சென்ற வார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆயிரக்கணக்கான விமர்சன கடிதங்கள் நமது நிலையத்துக்கு வந்து குவிந்திருக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. அதில் இருவரை தேர்வு செய்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், தமிழகத்தில் இருந்து ஒரு இளைஞர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் கவிக்கோ. சார், நீங்க போலாம். Thank you. Thank you. Hey, sorry. Sir, sir, sir. நமது லண்டனை சேர்ந்த கவிதானி என்கிற மகேஸ்வரியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் சன்ரைஸ் ரேடியோ சார்பாக வாழ்த்துகிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி சர்மா. நன்றி நேயர்களே. கடவுளே. அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கடா. பை டாடி. என்ன டாடி, மறந்துட்டேன் நினைச்சீங்களா? ஒரு நாள் கிஸ் கொடுக்கலன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். பாவம் டாடி நீங்க. சாரி, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உன்னோட முத்தம் எனக்கு அந்த கண்ணனே நேர்ல வந்து கொடுத்தது மாதிரி இருக்கடா. நான் எத்தனை கடவுளை வேணா கூட நீதான் எனக்கு கடவுள். பை டாடி. பாய்மா.
Wow, same thought. Kaviko, Chennai. Yes, sir. Yeah, okay. Excuse me. Yes? You can go inside. Okay, thanks. Welcome. Hi, Mr. Ravi Sharma. Yeah, come please. Excuse me? Yes? Someone wants to talk to you. Hi, I'm Kavita. Hi, Miss Kavita. How are you? Fine. உங்க கவிதை பிரமாதமா இருந்துச்சு. ரிசப்ஷன்ல வச்சிருக்கு பாத்தீங்களா? பாத்தே சார், ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கவிஞர் எழுதி இருக்கிறாரு. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை. எனிவே, சன்ரைஸ் ரேடியோட 7வது விழாவுக்கு உங்கள் இருவருக்கும் அழைப்பு அனுப்புவோம். நீங்கள் மறக்காமல் வாருங்க. Oh, thank you so much, sir. So if you don't mind, can I have Kaviko's mail ID? Why not? Miss Sheila? Yeah. கவிக்கோட மெயில் ஐடியை வாங்க கிட்ட கொடுங்க. Okay. Okay, thank you. Okay, bye, see you. மேம், தேங்க்ஸ். யூ வெல்கம். டாக்டர், தண்ணி வேணும்னா அங்க வாங்கி குடிக்கணும். சார், இங்க வந்து அலறுறது கால்ல இருந்து கேக்குற டாக்டர், ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கறாங்க. ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கறாங்களா? நர்ஸ்? எஸ் டாக்டர். வாட் நான்சென்ஸ்! ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி தண்ணி கத்தி கதறிக்கிட்டு இருக்கா, குடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்ததுல இருந்து பீஸ் கூட கட்டல, அதுக்குள்ள நம்ம கொல்ல பாக்குறீங்களா? டாக்டர், ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க. டாக்டர், ஷட் அப். ஒரு டாக்டர் பேசறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர், டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்க, அந்த ஆளு என்ன செய்றாருன்னு. அங்க பாருங்க, நோங்க பாருங்க. ஒருத்தரட்டாக்டர் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர். என் முழு அன்பையும் பார்த்து. இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வர சண்டாள பைய, என் ஆஸ்பத்திரிய கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு போயிட்டானே. Hi, Mr. Kaviko. This is Kavita Aini here from London. As the winner. Oh my god, what a surprise. Hey, ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நான் லண்டன் எஃப்எம்க்கு கவிதை அனுப்பினல்ல, ஆமா, அதுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆ, என்ன சொல்றே? என்ன லண்டனுக்கு வர சொல்லி சொல்லிருக்காங்க. நிஜமாவா? என்ன, லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு சரியா தமிழ் தெரியாதுங்கறாங்களே, அது உண்மைதானா? ஏன் உன் கவிதைக்கு இப்ப கொடுத்திருக்காங்க? டேய், எல்லாத்துக்கும் விளையாட்டா. என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணுக்கும் முதல் பரிசு கொடுத்திருக்காங்க. ஆ, அந்த பொண்ணு என் கவிதையை பாராட்டி மெயில் அமைச்சிருக்கா. சரி, நாளைக்கு நேர்ல பேசிக்கோங்க. போதும் நினைக்கிறேன். கிளம்பலாமா? சரி, get ready. Oh, wow. Yeah. Excuse me, somebody's called you. 21 missed calls from India. சார், வணக்கம் சார். குட் மார்னிங். மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, என் மக அங்க படிக்கணும். ஓகே? சரிங்க சார். ஓகே, பை. டே, தேங்க் யூ. என்னடா எப்ப பேசினாலும் இந்தியா கோவில் டொனேஷன் பேசுவேன், இப்ப புதுசா மெடிக்கல் காலேஜ் சீட் கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். யாருக்குடா? எல்லாம் என் பொண்ணுக்காக தான்டா. அப்போ நீ இந்தியா போய் செட்டில் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அது என் வைஃபோட கடைசி ஆசைடா. நம்ம மகேஸ்வரி தமிழ்ல கவிதை எழுதுறா, நாவல் படிக்கிறா, ஆனா தமிழ்நாட்டுக்கு போறதுனா மட்டும் மாட்டேங்கிறா. அவளை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அங்கே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் மனசு நிம்மதியாயிடும். பிசினஸ்ல ஒரு புலி மாதிரி இருக்க, சென்டிமெண்ட்ல ஒரு குழந்தை மாதிரி சுத்த தமிழனா இருக்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. என்ன பாரு, பாதி வெள்ளக்காரனாவே மாறிட்டேன், தமிழே மறந்து போச்சு. அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்ட. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்த என் பொண்ணுகிட்ட பேசி எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணணும். நான் சொல்றதை விட நீ சொன்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. டோன்ட் வரி, கண்டிப்பா நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். போதுமா? தேங்க்ஸ். வா, கெட் ரெடி. ஏ, ஹாய். What a pleasant surprise. Hi Kaviko, how are you? I'm absolutely good. How about you? I'm doing very well, thank you. That's nice. கண்ணு மூடின உங்க கவிதை வரிகள் என் காதுல கேட்டுகிட்டே இருக்கு. Really? Yeah. You touch me a lot. என் கவிதை உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? காதலர்கள் தோற்றாலும் காதல் என்றும் தோற்பதில்லை. தோற்றுவிட்டால் தோற்றதை நாம் காதல் என்று ஏற்பதில்லை. What interesting lines. It's just a pastime. சும்மா. No. முதல்ல என்னோட மனசு கொள்ள அடிச்சது உங்களோட கவிதை தான். அதே என்கிட்ட திருப்பி தந்துறாதீங்க, நீங்களே வெச்சுக்கோ. Thank you, thank you. That's interesting. என்ன இவ்வளவு புகழ்றீங்களே,
போட்டோவை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டோ எதுக்கு? நான் தான் என்னையே தந்துட்டேனே. அனுப்பிட்டு
என்ன ஒரு புள்ளிய மாலையை புடிச்சிட்டு வராங்க? என்னாச்சு என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணுகளுக்கு மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய அசம்பாவத நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்படுற மாப்பிள்ள ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே. ஐயோ நான் எதுவும் பண்ணலீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ள. சரியா, நீயே மாப்பிள்ள இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ அவசரப்பட்டு லூசுத்திரமா பேசாதீங்க சார். பொண்ண பாம்பு போட்டு சார். பொண்ண பாம்பு போட்டுச்சா? அது வரைக்கும் நீ என்னயா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க. அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கடிச்சிச்சா அது? பொண்ணோட உதட்டுலங்க. உதட்டுல கடிச்சிச்சா? என்ன வாயில கடிச்சிச்சு? வச்சிட்டு பேசிட்டீங்களா? வாங்க 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 உள்ள. நல்லா போய் தூக்குறதே, பார்த்து தூக்குறதே. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? என்ன யாரு குத்து மதிப்பா போந்த வேண்டியதா? அப்பா எவ்வளவு வருஷம்யா ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா எங்க கண்ணு முழிங்க, கண்ணு முழிங்க தாது. இங்க பாருங்க பாருங்க, இங்க 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 ஆங்கில பாருங்க, ஆங்கில ஆங்கில ஒவ்வொரு கேசையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. நான் என்ன பண்ணுவேன்? அறிமுகம் இல்லா உன் முகத்திற்கு முகவரியா இருக்கும் என் காதலி. கவிதையால் தானே உன்னை கண்டெடுத்தேன். காற்றுக்கு நான் நன்றி சொல்வேன். காணாத உன்னை என் மனம் கண்டதற்காக இரவெல்லாம் விழித்திருப்பேன் உன் முகம் காண்பதற்காக. எப்படியாவது இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம சைன் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்பதான் நம்ம கம்பெனியோட ரெபியூட்டேஷன் ஏறும். ஓகே ஓகே. குட் மார்னிங். மார்னிங் டைம் ஆச்சே. பை. அவங்க அப்பாயே போயிட்டாங்களே. என்னது போயிட்டாளா? ஆம். ஓகே ஓகே பை. Hi, good morning. Very good morning. அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சார், இந்தியால இருந்து மிஸ்டர் கவிகோ. ஓ, அவர் வரதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வர இயலாது என்று மெயில் அனுப்பி விட்டார். அதனால நிகழ்ச்சியை நாங்கள் பின்னுக்கு தள்ளி வச்சிட்டோம். என்ன கம்பெனி ஸ்டாஃப்லாம் இங்க இருக்காங்க? டாக்டர் அங்கிள் கார் வேற இருக்கு. ஹே, வாட்ஸ் தி மேட்டர்? வாட்ஸ் ராங்? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஐ அம் ஆஸ்கிங் யூ, வை கான்ட் யூ ஸ்பீக்? மஹி, ஏ யாரோ கூல் டவுன் மாட்டிங்க. நதிங் இஸ் ராங். கம் ஆன், கூல் டவுன். நான் சொல்றத கேளு. டாடி, என்னாச்சு டாடி? டெல் மீ டாடி, ஐ வாண்ட் டு நோ. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்லடா. What happened to you? நான் I'm all right. அப்படியே எல்லாரும் வந்திருக்காங்க. Tell me daddy. ஒண்ணு இல்லடா. No, I want to know. I'm not a kid. So that is the reason.
What do you mean? Emma, வழக்கமா காலையில விஷ் பண்றதா பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? Oh my god, I'm so sorry daddy, so sorry. Please forgive me. நீ ஒன்னு தப்பு பண்ணல. தப்பு பண்ணிட்டேன் daddy. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஒன்னு தப்பு பண்ணல. என்ன பண்ணனும் சொல்லுங்க. சொல்லுங்க daddy. நான் சொல்றேம்மா. நீ இந்தியாக்கு போய் மெடிசின் படிக்கணும்னு உங்க அப்பா ஆசை பண்றாரு. சேவியா? What? Are you sure? Yes, dead sure. Thank you daddy. Thank you so much. என்னது நான் அட்ரஸ் இமெயில் ஐடி எல்லாம் பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணிட்டேன் செல்லோ. நான் தான் இந்தியாவில் உன்னை நேரில் பார்க்க போறேனே. Any more happy returns of the day, Shweta? Style vandirukka. Late vandalo. This is for you. Latest vandirukka la. Birthday avunuka unuka. Avunuka matta gift ah? Illa da, Delhi la prize vaangittu vandala. Adukku da. Hey macha, na kipparra, nee edhu paathu vandirche. Hey, try this. Hey, birthday aduma. Try panni paaru da. Idala da onnu. Poi la vandu. Edatha adachu. Enna idhu? Try panni, try panni. Andha kolaiyila enakku onnu kudunga da. Hey, nee try panna. Enna panna? Seri. Ore igila pula thala suttudhu. Kanjaavinga kalandirpaangalo. Nothing ya. Try panna. No. Come on. தம் கட்டிடு. சும்மா கிண்ணு சலக்கு 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 சிங்காரி கலக்கு 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 வையாரி ஹே சலக்கு 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 சிங்காரி கலக்கு 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 வையாரி வெள்ளக்காரி பாருடா வெக வச்ச சோறடா போன கொஞ்சம் ஏத்துடா வெள்ளிக்காத்தங்கி நீ மா
ஆட்டம்மா இல்ல மயிலாட்டம்மா, இந்த மச்சாங்குட ஆட்டம் போட தலையாட்டம்மா. நீ கண்ணாடிதான் வா முன்னாடிதான், ஓ அழக பார்த்த ஊரு வரும் பின்னாடிதான். சின்ன குழி குழம்பு வேணுமா, வெளி மணி கலசு வேணுமா, ஊரு காயு உடம்பு பத்தாளு உதட ரெண்டும் வச்சு கட்டுத. பவர் கட்டு ஆனா கூட புள்ள காட்டு பல்பெரியோ. சலக்கு சிங்காரி கல் 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 கலக்கு வையாரி. சலக்கு 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 சிங்காரி கலக்கு 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 உயாரி உயாரி. சலக்கு 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 சிங்காரி கலக்கு 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 உயாரி. வெள்ளக்காரி பாருடா வெக வச்ச சோறடா, பொத கொஞ்சம் ஏத்துடா அடப்புற தூத்துடா, வெளிக்காட்ட கங்கள் வெள்ளை மனசு கிழக்கிறா. சலக்கு சிங்காரி கல் 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 கலக்கு வையாரி. சலக்கு சிங்காரி ஜீவா எங்க ஜீவா கமான் ஜீவா ஜீவா கமான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, பொண்ணு பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏமா ஏன் ஏண்டி தங்கா? கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. பூவா? ஐயோ ஐயோ உன்னை புண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே? என் வாழ்க்கை துணவியா ஒரு கப்பி பீஸ் தான் வரும்னு நினைச்சேன், ஆனா ஒரு ஆக்சிடண்டா இப்படி ஒரு பப்பி பீஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. சோ காட் இஸ் கிரேட். அம்மா என் ஒய்ஃபுக்கு ஒரு பத்து முழம் குண்டு மல்லி குடுங்க. எதுக்குங்க பத்து முழம்? ஒரு முழம் போதும். நோ 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 நோ, வி ஆர் நியூ கப்பிள்டு மேரேஜ். ஐயோ மார்க்கெட்டுங்க. ஐயோ மார்க்கெட்டா? உன் புருஷன் பாடி கேட்டா இருக்கும்போது நீ மார்க்கெட்டுக்கு பயப்படுற? இந்தாமா போய் 1000 பூ கடை வாங்கி போ. எதுக்குங்க 1000? 100 ரூபாய் போதும். எவ்வளவு சிக்கன என் பொண்டாட்டி. என்னமா நான் ஏதாச்சும்
பாத்தியா பத்துமா, மனுஷனுடைய வாழ்க்கைய பாத்தியா? நடக்கும் போது சாகுறான், நிக்கும் போது சாகுறான், தூங்கும் போது சாகுறான், தும்பும் போது சாகுறான். தர்ம தலை குனிஞ்சு அதர்ம தலை விரிச்சு தாறுமாறா ஆடுதும்மா. ஒரு பொம்பளை புள்ள ஒருத்தனை பறி கொடுத்தது கத்தி கதறி அழுகிறான். இங்க இருக்க எவனாச்சும் ஒருத்தன் கண்ணால பாக்குறாளா காதால கேக்குறான்? இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஏங்க நீங்க ஏங்க புலத்தை படுக்க போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே அழறீங்க? உங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஒரு மருத்துவருடைய மனைவிங்கிற பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா புலம் ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த பாருமா, இந்த மாதிரி லோக்கல் விடலாம் என்ன பேசாத. நான் ஒரு டீசன்டான டாக்டர். டாக்டரா நீ? ஆமா. அப்படி பாடுமா பிளாய். முஞ்சு மார்க்கட்டையும் பாரு. மகி, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை வேண்டி. வாங்க வாங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நன்னா இருக்கேமா? எப்ப வந்தேள்? இன்னைக்குதான். அனந்த கிருஷ்ணநாமசிய மகேஸ்வரி நாமசிய யமான சேஜமான பூர்ணசிய சர்வ நட்சத்திர ஆயுஷ்மே பகவத பிரதாசிய சைவ வித்யானாம் ஓம் சர்வோபதாவிய அபிஸ்வேத் காய நமஸ்வரமே ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சஜி வர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னோதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. கடவுளே, என் மனைவி ஆசப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பரிமளமந்த புஷ்பாணி சமர்ப்பயாமி அற்பூர நீராஞ்சன தூபதி பாராதனம் சமர்ப்பயாமி ஓம் சதமானம் பகுதி சதாய. கடவுளே, என் மனசுக்கு பிடிச்ச என் கவிக்கோவை பார்க்க போறாரு. அவர் தான் எனக்கு கணவரா வரணும். அதுவும் எங்க அப்பா சம்மதத்தோட நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்தாங்க குணா, அதை கொடு. இந்தாங்கம்மா. இந்தாங்க அங்கிள் பிரசாதம். நமஸ்காரம். வாமா, பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுங்க. இது வரேன். வெரி குட். என் வெட்டிங் டே அன்னைக்கு நம்ம மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு எங்களுடைய 25வது திருமண நாள். ஓ, கங்கிராட்ஸ். தேங்க் யூ. சரிங்க வரேன். ஓகே சார். வணக்கம். பை ஆண்டி. கிளம்புமா? டேஜிவா, நீ எங்கடா போறது இவ்வளவு நேரம்? இல்லப்பா, எல்லா சந்நிதியும் சுத்திட்டு வந்தேன். சரி சரி சரி. சும்மாப்பா செல்போன்ல போய் ஃப்ரெண்ட்ஸ்னோட பேசிட்டு இருந்திருப்பா. ஏய், தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதா? கோயில் ரா, இங்க போய் சண்டை போட்டுட்டு வா வா போலாம். ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு. அம்மா, என்ன பண்ணுவேன்?
சென்னை வந்தவொடனே டென்ஷன் ஆயிட்டியா? இது பாரு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரிலாக்ஸ். எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு தேடுவோம். ஓகே, குட். ஹலோ ஹலோ ஜேம்ஸ், ஜேம்ஸ் என்ன கதைக்கிறேன். ஜேம்ஸ், இட்ஸ் மஹி. என்ன விஷயம் என்று சொல்லுங்க மகி. ஜேம்ஸ், என்னோட பென் டிரைவ் மிஸ் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் ரூம்ல இருக்க பாருங்க. மனுஷன் நம்ம இறக்கி விடுறாங்க. போய் பாருங்க. பாக்குறேன். நானே என் வாழ்க்கையை தொலைச்சு போட்டதால லண்டன் என்ன போய் பென் டிரைவரை தேடு, ஆன் டிரைவரை தேடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து எனக்கு விளங்க இல்ல. டிரைவரை காணமென்றால் கார் பக்கத்துல போய் தேட சொல்லி இருக்கணும். ஹலோ, தேட சொன்னால் எப்படி கிடப்பான்? ஆர் யூ தேர்? டிரைவர் இதுல எப்படி இருப்பான்? தண்ணி அடிச்சது நான் தானே, அவங்க தண்ணி அடிச்ச மாதிரி கதைக்கிறாங்க. பிக் அப் தி ஃபோன் மேன். ஹலோ ஹலோ, இங்க டிரைவர் யாரும் கிடைக்க இல்ல. அங்கால டிரைவர்கள் இருப்பாங்க தானே? யூ சே பென் டிரைவர் மேன். ஓ, பென் டிரைவரா? இந்தியால கடைகள்ல இருக்கு தானே? கெட் லாஸ்ட். ஏன் லண்டன்ல இருந்து இங்க படிக்க வந்த? இது எங்க அப்பாவோட விருப்பம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரியலி? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஐ திங்க் திஸ் இஸ் யுவர்ஸ். யெஸ், தேங்க் யூ. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? யா. ஓகே, ஐ அம் ஸ்வேதா, ஃபைனல் இயர். ஐ அம் மகேஸ்வரி. கேன் ஐ கால் யூ மஹி? ஹூ ஆர் நாட். ஹாய். ஹாய். ஹலோ. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ ஆல். பை பை. பை பை. காலேஜில் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். யா, உனக்கு யாராவது சென்னையில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? என் உயிரே இங்கே தானே இருக்கு. அவரை பார்க்க முடியாம தானே தினம் தினம் தவிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. ஹே மஹி, என்ன யோசிக்கிற? உன்னை தான் கேட்கிறேன். சாரி, இருக்காங்க. பென் டிரைவ்ல தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அது எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அவங்களை எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. மெயில் ஐடி யாஹூல தானே இருக்கு? ம், யாஹூ. சரி, லாகின் பண்ணு. ஓகே. என்ன ஆச்சு உனக்கு? ஆன்லைன்லயே வர மாட்டேங்கிறா. முதல்ல டேட் ஆஃப் பர்த் கூட. ஓகே, டைப் பண்றேன். பாஸ்வேர்ட் கூட எனக்கு மறந்து போச்சு. நிக்நேம் தப்புன்னு சொல்லுது, அப்ப கஷ்டம் தான். ஓ மை காட், எல்லாரே கழட்டி விட்டு மாப்ள தனியா நெட்டுக்கு போயிட்டு வரான். எந்த ஃபிகரை கரெக்ட் பண்ண போறானோ தெரியல. ஹாய். ஏய், போடா பட பர பாரு. ஏய், சும்மா இருடா. என்ன இங்க பல்லு புடுங்கற பழக்கம் உண்டா? ஓ, புடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுக்கு மறந்துட்டு அறந்துட்டான. இல்ல, அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுக்கு இடம் இல்ல. இது நியாயம்? ஆமா, ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? 50 தான். அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தேட்டருக்கு? இந்த முகரக்கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த பழையில இல்ல டெட் ஆயிடு. வா, எத்தனை டப்புனு வேலையை முடிப்போம். தியேட்டர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணல அந்த காலங்க. இன்னொரு இனிக்குதா? என்ன ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க ஆரம்பிச்சானு என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத பால பண்றது நான் மட்டும் தான். தலை டேபிள் வைங்க. வையா, ஒரு டாக்டர் சொன்னா பால பண்றது இல்ல. கத்தாத நான் பயந்துருவேன். அம்மா இருக்காங்களா? இல்லையே. அந்த அம்மா இங்க கூப்பிடுற. இந்த விசப்பல்ல மட்டும் இன்னும் 2 நாளைக்கு வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்ப நடத்தி குஞ்சு பொறிச்சு வாய் பூச்சி பண்ணி ஆயிருக்கும். பீசடு பீசடு பீசடு. இருக்காங்க. 100 ரூபா சில்லு இருக்காது. வேணுங்க, அதை வச்சுதான் நான் பட்சில கும்படி பூண்டி போனேன். அவ்வளவு தூரத்துக்கு போகணுமா? இங்க வாய் திறக்க. கண்ணு முடுங்க. வாய்க்கு கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? கண்ணு திறந்திருக்கனால வாய் இருட்டா இருக்கு. நீ கண்ணை மூடிட்டு அதோட வெளிச்சம் உள்ள அடிக்க நான் எல்லா விஷயத்தையும் அலசி பார்ப்பேன். மூடியா? மூடு கண்ணை, மூடு. ஆ, சொல்லு. பாடு அப்படியா? எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இருக்கு. தர எதுக்கு? உள்ள ஒரு பிசிறு இருக்கியா? அதை எடுத்தாதானே நீ பொழப்ப. அது
நாக்கு 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 அத ஏயா குறுக்க வர அத உரக்கிட்டு அப்பாடா புடி நல்ல பல்ல ஏயா புடுங்கனே சில்லற இல்லையா அட பாவி சில்லற இல்லிறதுக்காக வேண்டி நல்ல பல்ல புடுங்குறியா நீ டேட்டா நான் சொன்னنا வந்துட்ட அடே நல்ல வேளை நான் 1000 ரூபாய் தானா கொண்டார்ல அப்படி கொண்டாந்திருந்தா சில்லற இல்லன்னு என் மொத்த பல்லையும் புடிங்க என்ன பொக்க வாய் ஆக்கிருப்பிய இறா உன்னை வெச்சிக்கிறேன் குற அந்த பல்ல நான் போற வயல கட்டிக்கிறேன் இந்தா ஒரு நல்ல பல்லு போ வெளிய வாடா உன்னை வெச்சிக்கிறேன் ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா சில்லற இல்லன்னு தான பல்ல புடுங்கணும் நம்ம போய் கேல இருக்கிற சென்னை நம்பர் எல்லாம் எடு இப்போ கேல இருக்கிற எல்லா நம்பரையும் டவுன்லோட் பண்ண ஓகே கூட டவுன்லோட் பண்ண டேட்டாவை mobiledasan.com க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. எஸ். இப்போ 53131 டைப் பண்ண. கம் ஆன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இப்போ இந்த மெசேஜை எல்லா நம்பருக்கும் எஸ்எம்எஸ் பண்ண. ஹே, யூ காட் இட். நான் சொன்னல, சென்ட் ஆயிடுச்சு பாத்தியா? இப்போ எத்தனை பேர் ஃபோன் அடிப்பாம் பாரு. மச்சான் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்குடா. காட்றா. ப்ளீஸ் கால் மீ கவிதாயினி ஃப்ரம் லண்டன். மச்சான், உள்ளூர்லயே ஒரு ஃபீ நம்மள மதிக்க மாட்டா. இல்ல லண்டன்ல இருந்து எஸ்எம்எஸ் தான். யாரோ கலாய்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கலாய். கலாய் கலாய். ஹே, நம்ம எஸ்எம்எஸ் பண்ணதோட ரெஸ்பான்ஸா இருக்கும். ஹலோ ஹலோ, நான் கண்ணன் பேசுறேன். ஹலோ, செக்யூரிட்டி கலைக்குமார் பேசுறேன். ஹலோ, நான் பசும்பால் கருப்பையா பேசுறேன். ஹலோ, நான் தான் கேண்டீன் காஜா பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாணவன் தான் இந்த கல்லூரிக்கு வந்து இப்போ ஒரு மருத்துவனா வெளில போறேன். அது காரணம் ப்ரொஃபஸர் டீன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஊக்கம்தான். Dear friends, I have a small request. மருத்துவம் என்பது மக்கள் சேவை. அதை பண தேவைக்காக வியாபாரமாக்கி கலங்கப்படுத்த வேண்டாம். இதனுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு ஒரு வலி இருக்கு. அது ஒருத்தர் ஒருத்தர் பிரியறது. எனிவே, ஐம் சாரி. இன்னைக்கு நாம் பிரிஞ்சாலும் இன்னைக்குமே இந்த கல்லூரி காற்ற சுவாசிச்சுக்கிட்டே இருப்போம். கல்லூரி காற்றே காலேஜ் கதவை திறமாய் வந்து மழையாய் மாறி உள்ளத்தை குளிர விடு ஒரு வார் மனதில் ஒரு வார் மறக்க வழி இல்லையே விலை மேல் விலைதான் வைத்து நட்புக்கு விலை இல்லையே குருவானம் புதுவானம் குருவாகும் நமக்காக நாம் பறந்திட 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 சந்தோஷம் ரஜினி படையில் நாங்கள் ரஜினி ஒரு வார்த்தை சொன்னாலும் நூறாக மாறும் ஆடைகள் விமதான் அவதாரத்தில் கமதான் பலவேஷம் போட்டாலும் புலோக பேசும் மாணவர் நட்பு தான் மரணத்தை வென்றது ஃபீனிக்ஸ் பறவை போலில் பூப்பது இடமாறி வருஷங்கள் ஆனாலும் நாம் பழகிய அழகிய தினங்களை அசைப்போடு கல்லூரி காற்றே கல்லூரி காற்றே காலேஜ் கதவை திற
மேகமாய் வந்து மழையாய் மாறி உள்ளத்தை குளிர விடு. குரலுக்கு வள்ளுவர் கவிதைக்கு பாரதி கற்புக்கு கண்ணகி நட்புக்கு நாங்களே ஒரு கண்ணில் இமைத்தான் மறு கண்ணில் முள் தைக்கும் நாம் அழுததும் சிரித்ததும் அவர் அவர் நெஞ்சாடு கல்லூரி காற்றே கல்லூரி காற்றே காலேஜ் கதவை திற மேகமாய் வந்து மழையை மாறி உள்ளத்தை குளிர விட ஒருவர் மனதில் ஒருவர் மறக்க வழி இல்லையே இல்லை மேல் விலை தான் வைத்து நட்புக்கு விலை இல்லையே ஒரு வானம் ஒரு வானம் உருவாகும் நமக்காக நாம் பறந்திட 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 சந்தோஷம். நாம வட்டி பணத்தை கேட்டாக்க கணக்கு பார்த்துட்டு கொடுக்கறேன்னு இழுக்கிறோம். என்ன போகுது என்ன ரகசியம்? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம். வாங்க சார், பாப்பா நம்ம பேச எங்க அம்மா கிட்ட வட்டி பணம் கேக்கணும்னா வட்டி பணம் மட்டும் கேளு. வாய் குழுப்பா பேசினியா? நீதான் அந்த கடங்காரி புருஷனா? ஏண்டா என்கிட்ட வட்டிக்கு துட்டிய வாங்கிட்டு பொண்டாட்டி புருஷன பிளான் பண்ணி புள்ளைய ஊட்டிய நடிக்கீங்களா? இல்லையா? இப்பதானே என்ன
நடந்துகிட்டே இருக்க ஏய் மஹி, ஓ மை காட், இப்போ நான் என்ன பண்றது? டோன்ட் வரி, எங்க வீட்டுக்கு போகலாம், இங்க தான் இருக்க. குட் ஐடியா, ஸ்ட்ரைட்டா போங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீயும் என் வீட்டுக்கு வரணும். ஓகே ஓகே. டியர் ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் டாக்டர் தேவதாஸ் அண்ட் ஆல் டெலிகேட்ஸ், டாக்டர் இஸ் காட் டு பேஷண்ட்ஸ். தே சே காட் ஹஸ் கிவன் அஸ் குட் நாலேஜ் ஆன் மெடிக்கல் சயின்சஸ். To have faith on us, we have to be more professional and dedicated in maintaining that status. குழந்தைங்க, பெரியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ்மேன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிற வியாதி மன அழுத்தம் தான். அதுக்கு உன்னோட தீசிஸ்ல கொடுத்திருக்கிற சொல்யூஷன்ஸ் வருங்காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாதாரண ஆம்பலாப்பட்டு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? You are welcome. Take care. வாங்க ஆண்டி, இந்த மசாவி. அப்பா, ஞாபகம் இருக்கா கோவில்ல பார்த்தோமே, என் ஃப்ரெண்ட் நித்யா, அது அவங்க அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க ப்ளீஸ். செல்வி, ஜூஸ் கொண்டு வா. இது கொண்டு வரையா? சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன். ஓகே. எங்க வீட்டுல கொலு வச்சிருக்கோம், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரணும். ஜூஸ் சாப்பிடுங்க. இந்தங்க அம்மா. தேங்க்யூ. ஹலோ யா. ஒன் மினிட். நீங்க டெஃபினட்டா இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரி. ஓகே மகி, வீட்டை சுத்தி காட்டுமா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. யா அங்கிள், எப்பவுமே பிஸி தானா? அம்மா, உங்க அம்மா எங்கம்மா? வாங்க பார்க்கலாம். இவங்க தான் எங்க அம்மா. சின்ன குழந்தையில இருந்து நான் போட்டோல தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இருக்கேம்மா, நீ ஏன் கண்கிற? கன்றாவியா இருக்கிறது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இதை எப்படிதான் போட்டுட்டு வராளோ? கர்மம் கர்மம். கொஞ்சமாவது இங்கிட வேண்டாம். நீ வா.
பூவா ஒரு தீவா நீ சொல் மன்னவா பூநந்தனாலா கோபாலா உடலா மெலிந்தே நோயாமல் வாட்டும் அனல் மூட்டும் Come, Dr. Jeeva, come. How are you? I'm fine, sir. Please sit down. Thank you, sir. Then? Sir, na morning news paathen. Namma janadhipathi... Yes. 1 week ah inge dhaan admit aayirkaar. Avarukku enna problem nu idhu varaikkum exact ah kandupidikka mudiyala. Sir... Are you better now? Sir, congratulations, sir. How are you, sir? Fine, thank you very much. Actually, he has only done the surgery. Dr. Jeeva Muthusami, sir. Oh, sir. Very good. Thank you, sir. Thank you. Nana Tamil Nadu, sir.
ஓ அப்படியா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. தேங்க் யூ சார். எனக்கு மறுபிறவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. நல்லா இருப்பா, ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஜீவா, ஒரே நாள்ல உலகமே பேசுற அளவுக்கு பெரிய டாக்டர் ஆயிட்டீங்க, அதை பத்தியான உங்க கருத்து என்ன? You have to speak. இன்னைக்கு நம்ம நாட்டோட ஜனாதிபதி உயிரை காப்பாத்துனது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜனாதிபதி என்ன ப்ராப்ளம்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுமா சார்? மகி. Yeah, I'm coming. Jiva, they're asking you. Sorry, no comments. In 1 or 2 days la irukku. அது உன் friend நித்யாவோட அண்ணன் தானே? என்ன ப்ராப்ளம்னு தெரியாம இருந்துச்சு. மச்ச டாக்டர்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாதது நீங்க மட்டும் எப்படி சார்? Yes, dad. எல்லாரும் பெஸ்ட் டாக்டர்ஸ் தான். மத்தவங்க போகாத angle ல நான் போறேன். சக்சஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் சார். டாக்டர் ஜீவா கே பாரே மே ஆப் குச் கேனா சாஹேங்கே சார்? ஆக்சுவலி முஜே யகீன் தா கி டாக்டர் ஜீவா இஸ் காம் மே காமியாப் ஹோங்கே. சார், நீங்க தமிழ்நாடு சேர்ந்தவர், நம்ம ஜனாதிபதியும் தமிழ்நாடு சேர்ந்தவர், இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு உயிரை காப்பாத்துறது டாக்டரோட கடமை. இதுல நாடு மொழி இனம்னு எந்த பாக்க போய் போன் எடு. சும்மா இருமா, நான் மட்டும் இங்க அனுப்பி பேசுறது பார்க்க வேணாமா? இட் டசன்ட் மேட்டர் வேர் வி கம் ஃப்ரம். நித்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ஃபோன் யாரும் போய் பாரு. டெய்லி உங்க ரெண்டு பேர் கிட்ட இதே தொலைய போச்சு. என்ன கேட்டா இல்லைன்னு சொல்ற? ஹலோ நித்யா, மஹி. நான் நித்யா தான் பேசுறேன், சொல்லு மஹி. உங்க அண்ணனோட பேட்டி சன் டிவில வந்துட்டு இருக்கு பாருங்க, அதை தான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். ஓகே. காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது. அங்க பித்துக்குடி முருகதாஸ் பாடிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் டாக்டர். டேய் டாக்டரா, யாரவே இப்ப தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ஒன்னு வாடான்னு கூப்பிடணும், இல்ல டாக்டர்னு கூப்பிடணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிடணும். யார கூப்பிடணும் கண்டிப்பா இல்லையா? என்ன உடம்புக்கு? நீ தான் டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அப்ப ஆபரேஷன்ல நீ தான் பண்றியா? டெஃபினிட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டெண்ட் மீ இந்த சிங்காரம் எம்பிபிஎஸ் எம்எஸ் இப்ப புரியுதா பல்கி மேன்? என்ன வண்டி திரும்புது? மாட்டியா? எதுக்கு அடிச்சனா? டேய் கூப்பிடவன. யாரு? என்னையா தள்ளிக்கிட்டு இருக்கு? அல்சர்னு வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணி வயித்துக்குள்ள ஹெல்மெட் வச்சு தச்சுக்கடானே. ஹெல்மெட்டா? என்னடா சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பொருள் எப்படியா உள்ள வச்சு தைக்க முடியும்? தச்சிருக்கடா தச்சிருக்க. ஆமா, ஹெல்மெட் கம்பெனி நேம் எல்லாம் தெரியுது. ஐயப்பா. டேய் டப்பா டாக்டர், இவனை கொண்டு போய் நல்ல டாக்டர்ட்ட ஆபரேஷன் பண்ணி இதே ஹெல்மெட்டை எடுத்து உன் வயித்துல வச்சு தைக்கல, என் பேரு பாட பரமசிவம் இல்லடா. வாடா. பாட பரமசோமா? ஐயோ, பேர்லயே பாட சங்கி சவண்டி தீச்சட்டி சுடுகாடெல்லாம் வருது. நான் என்ன பண்ணு? எங்க வீங்க? டேய் டேய் எங்கடா நீங்க? இதோ வந்துட்டேன் டாக்டர். அவன் எங்கடா? இதோ டேய், அன்னைக்கு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள ஹெல்மெட்டோட உள்ள வந்தது யாரா? இவன் தான் சார். சரி, அந்த ஹெல்மெட் எப்பறம் ரவுத்துக்குள்ள போச்சு? அது வந்து சார், நீங்க அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கரண்ட் போச்சுல சார். ஆமா, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க. நான் கீழே இருந்த ஹெல்மெட்டை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறேன்னு சொல்லி தெரியாம தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சுட்டேன் சார். நீங்களும் குத்து மதிப்பா அரிசி மட்டும் தைக்கிற மாதிரி தச்சு விட்டீங்க சார். அதான் தச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏழு தடவை நூல் வந்துச்சா? ஆமா சார். இருந்தாலும் ஹெல்மெட்டை உள்ள வச்சு தச்சது கொஞ்சம் ஓவர் தான். ஏமா என்ன மாமா, ஒரே கும்பல வந்துட்டு போறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, மாமா வந்து வேல்டே வியக்கிற அளவுக்கு ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிட்டேன். அதுக்கு அங்க லைன்ஸ் கிளப்புறதுல அங்க இருந்து ஒரு டொனேஷன் கொண்டாதாங்கம்மா. நான் சொன்னேன் செக்கா வேணாங்க, கேஷா கொடுத்தா கொஞ்சம் பெட்ரூமெண்டா இருக்குன்னு சொன்னம்மா. அவங்க உடனே நான் மாத்திட்டு வந்து தச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, வச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியா?
ஒரு தகப்பனா எனக்கு சில கடமைகள் இருக்குல்ல, அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும் இல்லையா? நாங்களும் இதே தான் எங்க பையன் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தோம். நேத்து நானும் டிவியில பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, உங்களுக்கு மருமகளா வரப்போறவ எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன, இவன் டாக்டரா இருக்கிறதுனால டாக்டர் போனாரு தான் நல்லா இருக்கும். எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். மகேஸ்வரியா உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? மகேஸ்வரி அன்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கு எங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தியா தான் அவளை நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவள மருமகளை ஏத்துக்குவீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? சம்பந்தியா ஆயிடலாம்னு சொல்றேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எதுக்கும் உங்க பையன ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. எங்க பையன் எங்க பேச்ச தட்டவே மாட்டான். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரிதான். தேங்க்ஸ்மா. டாடி எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியாமா? குழந்தையிலேருந்து எது வாங்கி கொடுத்தாலும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு 10 தடவை கேப்பீங்க. But this is not a toy. This is my life. என்னோட லைஃப்பை முடிவு பண்ண நீங்க யாரு? கல்யாணத்தை விளையாட்டா நினைச்சீங்களா? எனக்கு நிறைய அம்பிஷன்ஸ் இருக்கு. என்னோட லைஃப்பை எப்படி அமைச்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க. சாரி சார், சாரி. இப்போ நீங்க பெரிய டாக்டர் ஆயிட்டீங்க இல்லையா, உங்களை கேட்காம முடிவெடுத்தது தப்பு தான். உங்க அம்மா சாகும்போது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், நம்ம பொண்ணை இந்தியாலேயே படிக்க வச்சு அங்கேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னான். அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக உயிரோட இருக்கிற என்ன சாக அடிச்சு பார்க்க போறீங்களா டாடி? இந்த அப்பாவுக்காக நீ என்னடா பண்ண போற? உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீங்க ஆசைப்பட்டீங்களே தான் நான் டாக்டர் ஆனேன். ஆனா இப்போ யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் எப்படி கட்டிக்குவேன்? அவ ஒண்ணு யாரும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தான் பழகிட்டு இருக்கா. நீ படிச்ச அதே காலேஜ்ல தான் அவளும் படிச்சிட்டு இருக்கா. She's also a doctor, you know. நான் சொன்ன கருப்பா சிவப்பானு கூட கேட்காம எங்க அண்ணன் தாலி கட்டுவோன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். ஓஹோ, இவ்வளவுக்கு நீ தான் காரணமா? அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? நீ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க. Sorry, நான் sorry. இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேனா. வித்யா! ஏய் ஏய் வித்யா! அடி பாவி, மீன் தொட்டியில கை எடுத்துக்கிட்டாரு. ஐயோ வித்யா, பாவி பொண்ணிதான் நீ பண்ணிருக்கேன். இதுக்கு வித்யா வித்யா என்னமா அது, என்னமா பயிற்சிக்கா சொல்லி என்னமா இப்படி பண்ணி தொலைச்சிட்டே நீ? ீகம்ணமகம்ேமாரிமாஜோதே யாதேவி சர்வபூதேஷ லக்ஷ்மி ரூபேண சம்சிதா நம தஷை நம தஷை நம தஷை நமோ. கெட்டி மேல கெட்டி மேல நல்லா இருக்கு. அண்ணி, இன்னாங்க பால், நீங்க மட்டும் குடிச்சிடாம எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுங்க. அண்ணி, எங்க அண்ணன் பாவம், பத்திரமா பாத்துக்கங்க. ஸ்வீட் நைட், பாய்.
என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. என்னையா? கல்யாணத்தையா? ரெண்டையுமே. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அதிர்ச்சி? முதல் முதல்ல சாப்பிட போற இனிப்பு எடுத்து சாப்பிட. என்ன ஆச்சு? கேசரியில ஏதோ கசப்பா இருக்காத. ஒரே ஒரு நைட்ல வாமிட்டடா. பயமுடுறா. ஓகே. நீ சாப்பிடுமா சிறுங்குடலு, பெருங்குடலு, கிட்னி, லிவர், அப்பண்டிஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அப்படி ஜாமான நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வரவழைச்சு? யாய் அடிக்கிற உடனே ஒரு மைக்கு ஊசிய போட்டு வயிற்று அறுத்து ஆறு கூறாக்கிட்டியடா பாவி. என் வயித்த கணக்கு வாத்தியார் பாட நடத்துற போடு மாதிரி ஆக்கிட்டே. உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ போட்டு உன்னையும் ஆஸ்பத்திரி எழுதி வாங்கல. எங்க அப்பா அப்புசாமி கிட்ட போறக்கலடா. இரு வச்சுக்கிறேன். மாப்பிள மாறிபுத்து இவகிட்ட ஆபரேஷன் பண்ணாதடா. கூறு போட்டு கொண்டுருவாட்டா, கூறு போட்டு கொண்டுருவாட்டா. தம்பி அதிகமா கோவப்படாதீங்க தம்பி. அப்புறம் தையல் பிடித்து குடல் கொட்டிடும். இப்ப ரொம்ப உள்ள கோவப்படுறான். தொடர்ந்து இப்படியே நடக்குது. உண்மையிலே பயமா இருக்கு தாத்தா. நான் செத்துட்டேன். நீங்களா அழுவீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உண்டாகாதடா. நாம கும்பிடுற சாமி உன்னை காப்பாத்தும். ஹாய், உட்காரு உட்காரு ப்ளீஸ். What is your name? பிரியங்கா. ஓ பிரியங்கா, நைஸ் நேம்.
நாய்க்குட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்க? சகி. வாட்? சகி. நைஸ் நேம். டாக்டர் அங்கிள், எனக்கு நீங்க தான் ஆபரேஷன் பண்ண போறீங்களா? எஸ். நான் பண்ணலாம்ல? ஆபரேஷன் வேணாம் அங்கிள், எனக்கு பயமா இருக்கு, நான் செத்துருவேன் அங்கிள். ஆபரேஷன் பண்ணா செத்து போயிடுவீங்கன்னு யார் சொன்னாங்க? எனக்கு தெரியும் அங்கிள். டாக்டர் அங்கிள் சொல்றேன், உனக்கு ஒன்னும் ஆகாது அங்கிள், கண்டிப்பா உன்னை பொழைக்க வச்சிருவேன். ஓகே. குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரா வந்திருக்காங்களா? இவளோட அம்மா இவ முகத்தை பார்க்க முடியாம கோயில அழுதுட்டு படுத்து கிடக்காங்க. நார்மலா எல்லாருக்கும் ஹார்ட் லெஃப்ட்ல தான் இருக்கும், உங்க பேத்திக்கு ரைட் சைட்ல இருக்கு. அதை வந்து டெக்ஸ்ட்ரோகார்டியான்னு சொல்லுவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க பேத்திக்கு வால்வில் அப்நார்மலிட்டி இருக்கு. சம்டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணினா கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் பேத்திக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண உங்களுக்கு முழு சம்மதமா? முழு சம்மதம் டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. நான் கும்பிட சாமி என் பேத்தியை காப்பாற்றும், என் பேத்தி பொழிச்சுக்குவேன், என் பேத்தி பொழிச்சுக்குவேன், என் பேத்தி பொழிச்சுக்குவேன். தாத்தா தாத்தா, அம்மாவை கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. நான் கூட்டிட்டு வரேன்டா. மாப்பிள்ள Could I speak to Dr. Jeeva Muthuswamy, please? He's in the bathroom. Tell him there is somebody waiting for him at the reception. Okay, I'll tell him. Who's speaking? I'm so happy. Hi, Doctor. Welcome, Dr. Jeeva. Ladies and gentlemen, I believe all the people gathered here today or in the best of their health. First of all, I would like to thank the British Heart Foundation for the organizers of the conference.
ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. தேங்க் யூ சார். பை தி பை, இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க உங்க வைஃபையும் கூட்டிட்டு கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வரணும். கண்டிப்பா சார். உங்களை பிக்கப் பண்ண நான் கார் அனுப்பிடுறேன். ஓகே சார். See you then. வெளியா முதல்ல சன்ரைஸ் ரேடியோக்கு போலாம். வா. ஹாய், ஐ நீட் டு ஸ்பீக் டு மிஸ்டர் ரவி சர்மா. ஓ, ஐம் சாரி, ஹீ ஜஸ்ட் லெஃப்ட். கேன் ஐ ஹேவ் ஹிஸ் நம்பர் ப்ளீஸ்? ஷூர். ஹிஸ் நம்பர் இஸ் 077 யா 562 ஓகே 1289. ஆல் ரைட், ஓகே. Not reachable. மறுபடி ட்ரை பண்றியா? Come on. செவன் தேர்ட்டிக்கு பார்ட்டி, ரெண்டு பேரும் போகணும். Are you ready? Sorry. I'm not feeling well. Okay. London Bridge is so nice. This London is so high. Come on, have it. Sorry sir, palakkolla. Enna doctor, idella illama indha country la eppadi? Come on, have it. Okay. Hi Mr. Ravi Sharma, how are you? Fine, how are you? I'm fine. He is Dr. Jeeva from India. Sunrise Radio, Ravi Sharma. You are Sunrise Radio, Ravi Sharma. Va. Yes. Come nice on. Meeting you, sir. Oh my God, I wanted to see you. Oh, that's right. Sir, sir. 3 years back, in your FM, you had a program in this program. In that case, Kavikom was selected in India and was selected the first prize. Do you have a name, sir? Yes, there is. Sir, that Kavikom is me, sir. Oh, Kavikom, va. Sir. என்கூட ஒரு பொண்ணு செலக்ட் ஆனாங்களே. ஆமாம், கவிதா இனி. அவங்க இப்போ எங்க சார் இருக்காங்க? அவங்க கல்யாணம் கட்டி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்களே. Impressive lines. You touch me a lot. Doctor, are you okay? Darling. Yeah? Will you please come here? Okay. Wait. What expressive lines! You touch me a lot! Surprise tara pore sonnadittana. Okay, doctor. It's okay. No, I can take care. No problem. I'll leave you in your room. That's my room. Ah. Pathe. I'm okay, care. Doctor. Okay. Bye. See you. Doctor.
ஏழு மிஸ் கால் வந்திருக்கு, யாரா இருக்கும்? என்ன ஒரு டைப்பா இருக்கு? சரி, என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். யோ, மனுஷனா கனவு வரதாயா செய்ய? கனவுதான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர். எனக்கு மட்டும் உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா கூட்ட மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். புரியற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கோட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்கும் போது நடுநீசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே ப்ரொஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா ப்ரொஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ புடிச்சு வெடிச்சு செதறிடும். அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டருக்கு அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்களே. கண்டுபிடிச்சுட்டே இருக்கானே. இதுக்கு என்னதான் சார் ட்ரீட்மென்ட்?
பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் வந்து டாப் ஓபன் பண்ணி கரை கிடக்கிற அந்த பிச்சர் டிப்ப புடுங்கி வெளிய போட்டு புதுசு மாத்தி டியூன் பண்ணி மூளையில ஒரு 30% 300% வாக்கி புட்டு வச்சு குறைக்கறோம். என்ன டாக்டர் இப்ப சினிமா எடிட்டர் மாதிரியே பேசுறீங்களே, ஒரு தடவை கூட நீங்க டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர். இதுக்கு முன்னாடி மண்டையில பிச்சர் டிப்லாம் மாத்திருக்கீங்களா? எக்கச்சக்கமா அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளிய போனதுக்கு பின்னால இல்லன்னா கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பத்தியும் இல்லைன்னு சொல்ல வந்தியா? நீ போய் எப்படி ஒரு 70,000 பீஸ் முன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலும் எது நடந்தாலுமா நடக்காதியா? நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்கேன். பாய் பேஷண்ட்டுக்கு இனிமே கொடுத்து மண்டைய மட்டும் அடிச்சு ஓபன் பண்ணி நம்மளும் கொஞ்சம் பழகி பார்ப்போம். சார் எந்திரி சார் மட்டும் போலாம், டாக்டர் வரட்டு தனியா பேசணும். என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவரோட டிசிஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னா? 10 பேருக்கு ஹார்ட்ட ட்ரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்பர படுத்து கிடக்கிறா. நீங்க என்ன வெட்டி பிச்சு பிச்சு நான்சென்ஸ் பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும் சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணா ஓடிலாம். எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? என்ன பசங்க நடக்கும் போது ஆபரேஷன் நடக்கும் போது சார் உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருட்ட வேணோ மண்டைய ஓபன் பண்ணி பிச்சு டூப்ப மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கே ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாம் கொரில்லா குரங்கு மாதிரி லுக்கு. சார் எதுக்கு சார் உங்க டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த குமு குமுறீங்க? யாரு நீ டாக்டர்? என்னது ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்மத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையனு இங்க வந்து MBBS போர்ட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டைய ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது, உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கிறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வருது. இதற்காக நீ யாரு? நான் CBI ஆபீசர். அதிகாரிகளை சேர்ந்து பேசிட்டு நீ அண்டி ஆண்ட மாதிரி அலற. உடம்புல மட்டும் விளையாண்டு ஒரே ஒரு அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத, என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. ஹலோ மகி, எப்படிமா இருக்க? நாங்க சென்னையில தான் இருக்கோம்ப்பா. என்னது சென்னையில இருக்கீங்களா? ஆமாம்ப்பா. கொஞ்ச நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம்லமா? ஒரு முக்கியமான ஆபரேஷன் அதான் வந்துட்டோம்ப்பா. ஓகேடா, உடம்ப பாத்துக்கோ. ஓகே பாய்ப்பா. அவங்க கல்யாணம் கட்டி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்களே. அவங்க கல்யாணம் கட்டி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்களே. What expressive line. அவங்க கல்யாணம் கட்டி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. வெயிட்டர் சார், ஒன் மோர் லாஸ்ட். ஓகே சார். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அங்க இருக்குது யாரு தெரியுமா? டாக்டர் ஜீவா, ரொம்ப ஃபேமஸான டாக்டர். I've got good news for you, Chellam. அவங்க கல்யாணம் கட்டி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்களே. காதலிக்கிற மாதிரி காதலிச்சு கழுத்து அறுத்துட்டாலே என்ன புலம்ப வச்சுட்டேடி
ஒத்தலோ ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் பிடிக்குமா? சேம் டேஸ்ட், புத்தகத்தில் மட்டும். ஜீவா, ஜீவா, என்னாச்சு ஜீவா? ஜீவா, நித்யா, அத்தை, ஜீவா, மகி, என்னமா? ஜீவா, நித்யா, அத்தை, ஜீவா, நம்மா, மணி, என்னாச்சு நீ? மணி, நான் புளிக்கினாய்ச்சு. ஏய், ஏட்டா, வாட். ஜீவா, எப்போ குடிக்கிற படக்கு வந்துடுச்சு? ஜீவா, என்னாச்சு? ஏய், என்னடா, இப்படி என்ன பண்ண? ஜீவா, என்னாச்சு ஜீவா? ஜீவா, ஜீவா, இப்படி பண்றா? ஜீவா, என்னாச்சு ஜீவா? சாவி, இங்க சாவி இங்கதான். அம்மா, சாவி எங்க? அப்பா, சாவி பாத்தீங்களா? நித்யா, கார் சாவி எங்க? கார் சாவி ஒரு இடத்துல வச்சா. இங்கதானே வச்சேன். அப்பா, கார் சாவி எங்க? நித்யா, கார் சாவி எங்க? உங்களை தான் கேக்குற, கார் சாவி எங்க? என்ன வாழ்க்கையை கெடுத்துட்டா, அவங்க பக்கம் என்ன பதில் சொல்ல போற? எங்க நம்பிக்கையில எல்லாம் மணலி போட்டா. அவனை நம்பி நித்யாக்கு மாப்பிள்ள பாக்கலாம்னு நினைச்சேன். இதை சொல்ல வெக்கமா இல்ல? ஒரு பெரிய புயலை அடிச்சு ஓஞ்சிருக்கு, எதுவுமே பேசாம இருக்கீங்களா? இந்த வீட்டுல என்னமா நடக்குது? உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை சொல்லுமா? உன் கால விழுந்து ஏத்துறீங்க. என்ன
ஊர்ல இருக்கிறவங்க நெஞ்சு வலிக்கலாம், நான் வைத்திய பாக்குறேன், இப்ப என் நெஞ்சு வலிக்குது. அதுக்கு மருந்து இதுதான். இதடா மருந்து குடா. என்னடா இப்படி ஆயிட்டான்? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் போக்கே சரியில்லை. Hey you, come on man. போனேன் அன்பே உன்னால் தானே, கண்ணில் சோகம் தெரியாதோ. உள்ளம் கொள்ளை போனேன் அன்பே உன்னால் தானே, கண்ணில் சோகம் தெரியாதோ. இதுதான் வாழ்க்கை வலிக்குதே, மனம் வலிக்குதே. காசு கொடுத்து மேல 2 ரூபா கூட 3 ரூபா கூட ஒரே தொல்லையா போச்சு. ஆனா என்னென்ன வேணும்? ஒரு கிளாஸ் ஒரு வாடர் பாக்கெட் வந்தம்மா குடிச்சு வச்சுக்கிறேன். யோ சார், டைம் ஆகுதுல்ல. சரி என்னன்னு போய் பாரியா. சரி சார் பாத்துட்டு வரேன் சார். சார் நான் வேணும்னா போய் பாத்து. வெயிட் பண்ணு, அவன் போயிருக்கான்ல இரு. ஓகே சார். என்கிட்ட காசு இல்ல. துட்டு இல்லாம காலையில இருந்து ஆட்டோல சுத்திட்டு இப்ப துட்டு இல்லங்கறியா? ஏய் ஒழுங்கா துட்டு அடி நீ. ஏய் கிட்ட தான் வச்சிருக்கேன். ஏய் அங்க என்னதான் பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்ல சார். போய் பாக்கணுமா? இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். நீ போவானா சார்? சார்
ஏய் தேவர் ஒழுங்கா துடு குத்துற நாளை குடுக்குறேன்டா இந்த டயலாக்ல எங்க வேணா ஆட்டோல வந்து துடு குடுக்க வக்க இல்ல உனக்குனடா மெமரி செயின் ஏய் ஒழுங்கா செயின் குறடி ஏய் செயின் கை வைக்காத பாத்தா பச்ச மாதிரி பர்தேசி பையில 10 நிமிஷம் துட காணா சாரி மாப்ள சாரி என்ன பண்றீங்க வாட் இஸ் திஸ் மாப்ளையா யாரே மாப்ள பொண்ணு கட்டிட்டா மாப்ளையா ஐயோ ஐயோ நீ என்ன பெரிய பணக்காரன்னு காமிக்கிறியா? அப்பா நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஒரு அப்பாவா? உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கானடா? எனக்கு என்ன, உலகமே பாராட்டுற நல்ல மாப்பிள்ளைய கட்டி வச்சிருக்கீங்க, நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க, எனக்கு எந்த குறையும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மாப்பிள்ளை எங்கம்மா இருக்காரு? வீட்டுல தான் இருக்காருப்பா. என் பொண்ணு இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதே இல்லம்மா. அப்பா எப்படி அடிபட்டிருக்கேன்? நீங்க எப்பப்பா வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். கார் எங்கப்பா? அது என் ஃப்ரெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போனார்மா. சார் யாரு? சார் ஒருத்தர் என் ஆட்டோவில் வந்தார், 500 ரூபா கொடுத்தாரு, சில்லறை எங்கேயுமே கிடைக்கலம்மா. யார் வந்தாங்க? அதோ அவரு தாம்மா. சார் சில்லறை எங்கேயுமே கிடைக்கல சார். நீயே வச்சுக்கப்பா. ஓகே சார். போய் சொன்னீங்க கார்ல வந்த என்ன? டிரைவர் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கமா, அதான் ஆட்டோல வந்தேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லல்ல? உங்களுக்கு ஏதோ ஒண்ணுனா நான் தாங்க மாட்டேன் தெரியும்ல. இப்ப ஆட்டோல வர அளவுக்கு என்ன அவசரம் சொல்லுங்க டாடி. நான் தான் அவரை வர சொன்னேன். ஒரு தாயா இருந்து அவளை வாழ்த்துட்டு போயிட்டு சம்மந்தி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஏய் என்னடி
எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிச்சா? வாய முடிச்சு சும்மா இரு. இது பர்மா கடைசியா உன் கையால இது கூட மேல வச்சுட்டு நீ கிளம்பு. என்னடா அவர் இங்க இருக்காரு? அப்பா 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 என்னப்பா இங்க? என்னடா வாடா. அண்ணன பாத்தீங்களா? அண்ணா எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. அது விடு, எதுக்கு அவன் பேச்சுப்போ? அந்த பொண்ணாவது நல்லா இருக்கட்டும். ஆமா, இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணிய லண்டனுக்கு அனுப்ப போறாங்களா? ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? நான் ஒன்னும் அவசரப்படல. நீங்க தான் அவசரப்படுறீங்க. கல்யாணத்துக்கு அவசரம், பிரிக்கிறதுக்கு அவசரம். என்னடா சொல்றேன்? ஆமா, அவன் ஒரு பொண்ணு நெட்ல லவ் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் அவதான் காரணம். கலந்தோடும் நினைவோடும் எல்லாத்தையும் அனுப்பிட்டு கண்ணை மட்டும் ஏமாறுச்ச. ஹலோ ஹலோ, நான் அம்பி பேசுறேன். ஜீவா ஆக்சிடென்ட் ஆகி அப்பளோ அட்மிட் பண்ணிக்கோ, உடனே வாங்க. எடுக்க மாட்டேங்கிறான். ட்ரை பண்றோம். ஜீவாக்கு தலையில அடிபட்டு ஐசியூல இருக்கான்டா. டேய், அவ நெட்ல லவ் பண்ணதே நம்ம மகேஸ்வரி தான். டேய், உண்மையா அவ சொல்றா? ஆமாடா, அவ சொல்றது உண்மைதான்டா. டேய் டேய் டேய்,
கேட்க பாருக்க மாப்பிளக்கு என்ன கவலைப்படாதீங்க நாங்களும் இருக்கலாமா பேஷண்ட பாக்கணும் இது ஐசி வார்டு எல்லாரும் போக கூடாது யாரா ஒருத்தர் மட்டும் போங்க அப்ப நான் போய் பாக்குறேன் அப்ப நான் என் ஜீவா பாக்கணும் அப்ப ப்ளீஸ் பா நான் என் ஜீவா பாக்கணும் ஜீவா நான் போறேன் நான் போகாத வேணாம் போகாத போகாத சொன்ன கேளு போகாத போகாத வேணாம் வேணாம் போகாத சொன்ன கேளு உன்னால அவன பார்க்க முடியாது சொன்ன கேளு வேணாம் போகாத அந்த குடுமை உன்னால தாங்க முடியாது யாராவது எடுத்து சொல்லுங்கடா தாங்க முடியாதுடா ஜீவா டாக்டர் எப்படி இருக்காரு என்ன பாருங்க இருக்கும்போது ஐயோ கடவுள் இந்த கொடுமைய பார்க்க நான் இங்க வந்தேன் சலை நோயை நான் சொன்னேன் காதலர்கள் தோற்றாலும் காதல் என்றும் தோற்பதில்லையே தோற்றுவிட்டால் தோற்றதை நாம் காதல் என்று ஏற்பதில்லை இதுதான் நாம் இருவருமே எழுதி தந்த வாசகமே இதன் விளைவா படுத்ததில்லை காதலா காதலா ஜீவா தவிக்க விட்டு நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா போயிட்டீங்கல்ல டாக்டர் பாருங்க ஜீவா பொழச்சுட்டாரு இந்த நாய் அவர் பொழ ஏன் எடுக்கிறீங்க ஏன் அது ஏன் எடுக்கிறீங்க என்ன பா
I'm sorry. He's no more. Daddy, sorry. No! I'm going to die! காதலர்கள் தோற்றாலும் காதல் என்றும் தோற்பதில்லை, தோற்றுவிட்டால் தோற்றதினா காதல் என்று ஏற்பதில்லை. இதுதான் நாம் இருவருமே எழுதி தந்த வாசகமே. இதன் விளைவாய் உனை கேட்டேன் உயிர் காதல் யாசகமே. இது போலே ஒரு காதல் தமிழிலக்கியம் படைத்ததில்லை, இது போலே ஒரு காதல் தமிழிலக்கியம் படைத்ததில்லை. என் உயிரோடும் உணர்வோடும் கலந்தாயே, என் நெஞ்சோடும் நினைவோடும் கரைந்தாயே. மறுபடியும் ஒரு காதல், மறுபடியும் ஒரு காதல்.